ஹெல்மெட் அப்படிங்கிறது காவல்துறை கட்டாயப்படுத்துறதுனால அணியிறது கிடையாது. இது என்னோட ஹெல்மெட், நாம் எப்படி சட்டையை போடுறோமோ அந்த மாதிரி தான் ஹெல்மெட். இது ஏன் ஹெல்மெட் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொண்டு வரணும். எவ்ரிடே நாங்கள் ஆக்சிடெண்ட் ஆன கேசஸ் பார்க்கும்போது சில கதைகளை கேட்கும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு ஹெல்மெட் போட்டிருக்கலாம், ஹெல்மெட்டோட பக்கிள் போட்டிருக்கலாம் அப்படிங்கிறதே. நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, நான் எங்கள் அப்பாவை லூஸ் பண்ணதே ஆக்சிடெண்ட்டு தான். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி என்னுயிர் காப்போம் என்ற அந்த சொல்லுக்கணுங்க. மெயினாக நமக்கு ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெல்மெட் அணியாமல் டூ வீலர்ஸால் தான் மேக்ஸிமம் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அதுக்காக தான் இப்போ ஜிசிடிபி கிரேட்டர் சென்னை டிராஃபிக் போலீஸில் கமிஷனர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நம்ம ஹெல்மெட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ஹெல்மெட்டை நம்மளது அப்படின்னு உரிமை கொண்டாடணும் அப்படிங்கிறது தான். ஹெல்மெட் அப்படிங்கிறது காவல்துறை கட்டாயப்படுத்துறதுனால அணியிறது கிடையாது. இது என்னோடய ஹெல்மெட், நாம் எப்படி சட்டையை போடுறோமோ அந்த மாதிரி தான் ஹெல்மெட். இது ஏன் ஹெல்மெட் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இந்த நம்ம ஹெல்மெட் அப்படிங்கிற இந்த திட்டம். இன்றைக்கி அதோடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு ஹெல்மெட் வழங்கப்பட்டது. அதே போல் வந்து ஹெல்மெட் போடாதவங்களுக்கு செலானம் இஷ்யூ பண்ணி அவங்களுக்கு ஹெல்மெட் கொடுத்துருக்குறோம். ஒரு ஒருத்தவங்களுக்கும் இது நம்ம சென்னை, இது நம்ம உயிர், இது நம்ம பாதுகாப்பு. நம்ம பாதுகாப்புக்கு நம்மளோட ஹெல்மெட் நம்ம அணிஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொண்டு வரதில் நீங்கள் எங்களோடு சேர்ந்து எங்களுக்கு இந்த ஒரு மெசேஜை வெளியில் கொண்டு போவீங்க அப்படின்னு ஆசைப்பட்றோம். எங்களோட கனவு என்ன அப்படின்னாச்சுன்னா சென்னையில் டிராஃபிக் ரூல் வயலேஷன் மினிமம் அப்படிங்கிற ஒரு ஒரு என்விரான்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு கனவு முயற்சி. அந்த முயற்சிக்கு எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டேட் பார்த்தாச்சு அப்படின்னாலே நமக்கு முன்னாடியோட ஹெல்மெட் கம்ப்ளையன்ஸ் பர்சன்டேஜ் பில்லியன் ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும் 9.7%னா ஆல்மோஸ்ட் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முன்னாடி ரொம்ப மினிமமாக இருந்துச்சு, இப்போ 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது 100% கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்களுடைய திட்டமே. ஹெல்மெட் ரைடர்ஸ் அணிகிறது பார்த்தாச்சுன்னா ஆல்மோஸ்ட் லைக் 90% இருக்குது நமக்கு. சிலது தான் நம்ம இப்போ அங்கே பார்க்கும்போதே நமக்கு தெரியும், ஒரு 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னாச்சுனா 2-3 பேர் தான் ஹெல்மெட் அணியாமல் இருக்கிறாங்க. அவங்களையும் அணிய வைக்கணும். நம்மளோட ஹெல்மெட்டு நம்மது அப்படிங்கிற உணர்வை கொண்டு வரணும். தேங்க்யூ. நமக்கு நிறைய பேருடைய எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்னா ஹெல்மெட் வந்து ஒரு போலீஸால் அணிகிறோம் அப்படிங்கிறதா இருக்குது. எவ்ரிடே நாங்கள் ஆக்சிடெண்ட் ஆன கேசஸ் பார்க்கும்போது சில கதைகளை கேட்கும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு ஹெல்மெட் போட்டிருக்கலாம், ஹெல்மெட்டோட பக்கிள் போட்டிருக்கலாம் அப்படிங்கிறதே. நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, நான் எங்கள் அப்பாவை லூஸ் பண்ணதே ஆக்சிடெண்ட்டு தான். அது வரைக்கும் நமக்கு தெரியாது, அப்புறம் தான் அந்த உயிரோடைய மதிப்பு என்னங்கிறது நமக்கு தெரியும். அதனால தான் எங்களோட முயற்சியை வந்து இந்த ஹெல்மெட் கட்டாயத்தினால் நீங்கள் அணிய வேண்டாம், உங்களுக்காக நீங்கள் அணியணும். இது வந்து உங்கள் ஹெல்மெட், இது வந்து நம்ம ஹெல்மெட், நம்ம உயிருக்காக நம்ம அணிகிற ஹெல்மெட். இதுதான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். கட்டாயம் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது தான் என்றைக்குமே ஒரு சட்டத்தை வந்து அமல்படுத்தும் போது கட்டாயப்படுத்தும் போது அந்த மீறணும் அப்படிங்கிற ஆசை தான் எல்லாருக்குமே வரும். இது வந்து கட்டாயம் கிடையாது, உங்கள் பாதுகாப்புக்காக உங்களுக்கு சொல்கிறோம், உங்கள் நன்மைக்காக சொல்கிறோம் அப்படிங்கிறது தான். போலீஸுக்குமே யாருக்குமே யாராக இருந்தாலுமே, ஆனால் போலீஸ்க்கு இன்னும் தண்டனை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அதிகமாகவே இருக்குது. நீங்கள் ஹெல்மெட் போடலைன்னா உங்கள் மேலே உங்களுக்கு சார்ஜஸ்ஸே இனிஷியேட் பண்ணுறோம். பொதுமக்களுக்கு வெறும் செலானோடு போகுது. இப்போ நாங்கள் சொல்கிறது நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம், சரியா? நீங்கள் ஹெல்மெட் அணியாட்டி உங்கள் உயிர் எல்லாரோட உயிரும் ஒன்று தான். போலீஸ் உயிர் அப்படிங்கிறனால அதுக்கு ஸ்பெஷல் கிடையாது, எல்லா உயிரும் ஒன்று தான். நீங்கள் ஹெல்மெட் போட்டால் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. பில்லியன் ரைடர்ஸ் வந்து முன்னாடியோட இப்போ இன்னொரு 10% இன்க்ரீஸாக இருக்குது. எக்ஸாக்ட் பெர்சன்டேஜ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். முன்னாடியோட கம்பேர் பண்ணும்போது தெர் இஸ் அன் இன்க்ரீஸ் ஆஃப் 10%. நிறைய ஆக்சுவலி நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும். நான் ஜாயின் பண்ணி 10 நாள் தான் ஆச்சு. என்னென்ன இஷ்யூஸ் அப்படிங்கிற சிலதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், என்னென்ன டேஞ்சரஸ் டிரைவிங் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இந்த வாரம் பார்த்தாச்சுனாலே நிறைய ட்விட்டர்லேயுமே வந்தது என்னென்னா ராங் சைட் டிரைவிங். ஸோ ராங் சைட் டிரைவிங் தான் ஸ்பெஷல் டிரைவாக இந்த வாரம் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி தான் ஒரு அஃபென்ஸையும் எடுத்துக்கிட்டு அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டுட்டு இருக்கிறோம். உங்களுக்கு விரைவில் உங்களுக்கு அதுக்கான முன்னேற்றங்கள் உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ.